டிடி தமிழ் தொலைக்காட்சியில் மக்களின் மனம் கவர்ந்த தாயம்மா தொலைக்காட்சி தொடர் 150 எபிசோடுகளை கடந்து வெற்றிகரமாக ஒளிபரப்பாகி வருவதாக நடிகை ராதிகா சரத்குமார் தெரிவித்துள்ளார். டிடி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் நடிகை ராதிகாவின் தாயம்மா மெகா தொடர் குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு இன்று சென்னையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய நடிகை ராதிகா டிடி தமிழ் தொலைக்காட்சிக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். தாயம்மா தொலைக்காட்சி தொடர் மக்களிடையே பெரும் ஆதரவை பெற்றிருப்பதாகவும் தெரிவித்தார். சீரியல் நான் ஃபர்ஸ்ட் சீரியல் நடிக்க கூடாதுன்னு இருந்தேன், பட் அவங்க ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி நான் பண்ணணும் அப்படின்னு சொன்னப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், நீங்க என்ன ரஜினிகாந்த் நான் வந்து சூப்பர் ஸ்டார் அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க, நான் ஒரு பெண், அந்த பெண் வந்து ஒரு குடும்பத்துல எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நான் இவருக்கு குமரேசன் அவர்களுக்கு சொன்னேன். அந்த பெண் வந்து இந்த சடனா ஒரு டைலாக் வரும், ஹீரோ டைலாக் மாதிரி வரும், யோ அந்த மாதிரி பேசுறவங்களே யாரும் பேச மாட்டேங்கிறாங்க, நான் வந்து சாதாரணமா பேசுறேன் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க, ஒரு குடும்பத்துல ஒரு பெண் எப்படி பேசுறாங்களோ அந்த மாதிரி வைங்கன்னு சொன்னேன். தொடர்ந்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்துள்ள ராதிகா சரத்குமார் சினிமா துறையில் பாலியல் ரீதியான துன்புறுத்தல் குறித்து பெண்கள் தைரியமாக புகார் கொடுக்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உங்களுடைய மௌனம், நீங்க வந்து இது எதுக்கு சொல்லணும், இது சொன்னா இது நான் என்ன என்ன பதில் சொல்லணும், ஒன்னும் சொல்ல வேண்டாம். நான் இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக எல்லாருடைய உட்கார்ந்து நான் சரியாக செயல்படுவேன். ஒரு வார்த்தை சொன்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து ஒரு சகோதரியா இருக்கலாங்க, தெரியாத மூஞ்சியா இருக்கலாம், பட் ஷீ இஸ் எ வுமன். இந்நிகழ்ச்சியில் தாயம்மா தொலைக்காட்சி தொடரில் நடித்த கலைஞர்கள் மற்றும் தூர்தர்ஷன் அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.